Hello friends, welcome to Hawala's Kitchen. Friends, today என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம் அப்படினு சொல்லி சொன்னானா எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய மட்டன் பிரியாணி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Friends, கல்யாண வீடுகளல கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கக்கூடிய மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம், என்ன ஸ்டைல்ல பண்ணா டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்போ பார்க்க போறோம். Friends, இந்த மட்டன் பிரியாணி பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஆளாக்கு அதாவது ஒரு குட்டன்னு சொல்வாங்க, ஒரு குட்டன் இது கிட்டத்தட்ட 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இப்போ அந்த 200 கிராம் ரைஸ்க்கு நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து 2 விசில் வேக வச்சு எடுத்துர்க்கேன். ரொம்ப வேக வைக்கல, 2 விசில் வேக வச்சு எடுத்துர்க்கேன். அப்புறம் பல்லாரி, தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே நார்மலா நம்ம சேர்க்க கூடியது எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு 50 கிராம் போல தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய்க்கு பதிலா நீங்க வந்து ரிஃபைன் ஆயில் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா தேங்காய் சேக்கும்போது ரொம்பவே வாசனை அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆயில் கணக்கு வந்து 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 300 கிராம் அதாவது 150 கிராம் நெய், 150 கிராம் தேங்காய் எண்ணெய். இதான் இதுக்குள்ள மெஷர்மென்ட். இப்போ நான் வந்து 50 கிராம் நெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்கு நான் வந்து ரம்பையில ஆட் பண்ணிக்கிறேன். இது பிரியாணியில தான். இங்க ரம்பையில வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்காது, ஆனா வாசனை ரொம்பவே அருமையா இருக்கும். இது கிடைக்கலனா பிரியாணி லீஃப் கிடைக்கும் இல்லையா, பிரியாணி இல அரிசி எடுத்துக்கங்க. இப்போ ஆனியன் ஃப்ரை ஆனதும் நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதும் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம், நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டாக சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த மீதமுள்ள பல்லாரியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ 2 மிளகாய், கீரி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்பாசி சேர்த்துக்கிறேன். இந்த கல்பாசி மீன் கல்பாசி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை கழுவி அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆரம்பத்திலே மல்லி இலையை சேர்த்துக்கூடாது, சேர்த்தனா மல்லி இலையுடைய கலர் வந்து அதில் இறங்கி பிரியாணியுடைய ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஃபைனலாக லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்பில் நான் வந்து புதினா சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு கைப்பிடி அளவு தான். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் அரிசி வந்து அதாவது ரைஸ் வந்து உடையாமல் நல்ல நீள நீளமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா மெத்தாக கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். இது எப்படி பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கடையில் வாங்கக்கூடிய பிரியாணி மசாலா விட இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்த மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஆளாக்கு அதாவது 2 குட்டான் 2 கிராம் 200 கிராமுக்கு 500 கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து நம்ம உடனே இப்போ சேர்க்க வேணாம், ஏன்னா கறி வேக வச்சு எடுத்து தண்ணி இருக்குது நம்மக்கிட்ட, அதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் தான் ஊற்றணும். அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இது ஆயிலையே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அப்போ தான் கறியில் வந்து உப்பு மசாலா நல்லா பிடிக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ
இந்த ஸ்டேஜில் நான் வந்து லெமன் பாதி லெமன் எடுத்து இந்த ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனோட நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியோட அளவு எப்படின்னா, அரிசி வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒன்றுக்கு ஒன்றரை நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ரைஸ் வந்து நீ எந்த கப்பில் எந்த ஆளாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எடுங்க. ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரைஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தான் தண்ணி. ஸோ அதனால் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு பண்ணி நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ வந்து இப்போ நான் ஒரு ஆளாக்கு ஒரு குட்டம் அரிசி எடுத்தனால ஒன்றரை குட்டம் தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க. இப்போ ரைஸ் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை கிளீன் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். காரம் எல்லாம் சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. இதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை க்ளோஸ் பண்ணதும் நம்ம வந்து இப்போ இதை வெயிட் எடுத்துடணும். இதை எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துட்டு இப்போ பிரியாணி சூடு ஏறினதும் இதுலேருந்து ஆவி வெளியே வரும், அதாவது நீர் வந்து வெளியே கொட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து விசில் போட்டு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஆவி நீராவி வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இதுலேருந்து நீராவி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, நீர் கொட்டுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெயிட் சேர்த்துக்கலாம். இப்போ வெயிட் சேர்த்ததும் நம்ம தீயை வந்து லோ ஃப்ளேமில் எந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் தீயை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து விசில் வராது, விசில் வர விடக்கூடாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சிடலாம். இப்போது 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன், இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, சூடா ரைஸ் உடையாம ஒன்னோட ஒன்று சேராம உடையாம எவ்வளோ நெத்தா இருக்குன்னு. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி ஆயிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேன், ஏன்னா மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அது வந்து வேற ஸ்டைலில் லெமன் ரைஸ் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, சூப்பரான ரொம்ப டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரைத்தா தயிர் சம்பல் வச்சு சாப்பிடும் போதும் எக் வச்சு சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்டைலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அவலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.